ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சொல்லலாம் அப்படின்னு தோணுனப்போ பாதுகாப்பு பாதுகாப்பு இன்மை இந்த ஒரு தலைப்பு ஒரு தோணலாக வந்தது இப்போ பாதுகாப்பு இன்மை பிடிக்குமா பாதுகாப்பு பிடிக்குமா எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் பாதுகாப்பு தான் தேடுவோம் இல்லையா அந்த பாதுகாப்பு இருந்தால் நமக்கு ஒரு செக்யூரிட்டி நமக்கு ஒரு ஆதரவு நம்ம ஒரு பயம் இல்லாத தன்மையில் இருக்கோம்னு நினைக்கிறோம் உண்மையில் பிரபஞ்சம் பாதுகாப்பற்ற தன்மை உடையது அது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு கடந்த காலமும் எதிர்காலமும் கிடையாது அது நிகழ்காலத்தில் மட்டும்தான் நிகழக்கூடியது அப்போ அந்த நிகழ்காலத்தில் எங்கிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கு முன்னாடி அது இந்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்போ அது பாதுகாப்பற்ற தன்மை தான் அந்த பாதுகாப்பற்ற தன்மை தான் நமக்கு கடவுள் கொடுத்த வரம் ஏன்னா இப்படி சொல்கிறாங்க எங்கேயாவது பாதுகாப்பு இல்லாதது வரமாக இருக்க முடியுமா கொஞ்சம் அதை நம்ம பார்ப்போம் மாஸ்டர்ஸ் பாதுகாப்புனா நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே ஒரு ராட்னத்தில் போகிறீங்க அங்கே கீழே விழக்கூடாதுன்னு சொன்னால் பாதுகாப்புக்கு என்ன போடுறாங்க உங்கள் மேலே ஒரு கயிறை வச்சு கட்டி கையை கால நல்லா அந்த ஒரு ஸ்ட்ராப் போட்டு கட்டி நீங்கள் விழக்கூடாதுன்னு பண்ணுறாங்க அதே போல் ஒரு காரில் போகிறோம் ஆக்சுவலாகிட்டால் அடிப்படக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பு என்ன கொடுக்குறாங்க ஒரு பட்டையை போட்டு உங்களை நல்லா ஒட்டி உட்கார வச்சிடறாங்க இப்போ இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எங்கெல்லாம் பாதுகாப்பை தேடுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இயக்கம் இல்லாமல் போகிறீங்க அதாவது இயக்கம் தான் நம்ம பிரபஞ்சத்தோட ஆதாரம் நம்ம அங்கே பாதுகாப்பை தேடுனா அங்கே இயக்கம் இல்லாத ஒரு தன்மை நிகழும் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் அதாவது பொருளாதாரத்தில் பாதுகாப்பு வேணும் எனக்கு உறவுகளில் பாதுகாப்பு வேணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த பாதுகாப்பு எதை கொண்டு வருதுன்னு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஒரு நல்ல ஜாப் இருக்குது நல்லா நான் செட்டில் ஆகிட்டேன் ஆனால் டெய்லி அதே ரொட்டீனை பண்ணிகிட்ருந்தா உங்களுக்குள்ளே அந்த விழிப்புணர்வு வருமா அது வந்து இப்போ ஒரு கார் ஓட்டுறீங்க அந்த கார் வந்து தெரிஞ்ச பாதையிலே போயிட்டு இருந்துதுன்னு வைங்க ஃபோன் பேசுவீங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுவீங்க ஆனால் ஒரு தெரியாத பாதையில் போச்சுன்னு வச்சுங்க மொத்த கவனமும் அங்கே தான் இருக்கும் நம்ம நிகழ்காலத்தில் நிகழ்கிறது நிகழ்றது எப்பவுமே மொத்த கவனமா அவங்க இருந்து விழிப்புணர்வோட பண்ணும்போது அந்த ஒவ்வொரு வேலையும் நமக்கு ஒரு தியானமா இருக்கும் தியானம்னா என்ன உள்ள கவனிக்கிறது தானே நம்ம அதை வெளியிலே கவனிக்கக்கூடிய நிலையை கொண்டு வர முடியுமே அதைத்தான் மைண்ட் நம்ம சொல்றோம் இப்போ இந்த பாதுகாப்பற்ற தன்மையில் இருந்தா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் கண்டிப்பா உண்மையிலேயே பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்கிற வேலையில் இருக்கவங்க தான் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க இப்போ ஒரு சாதாரண வேலை இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு சினிமா துறையில் இருக்கட்டும் ஏதோ ஒரு துறையில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கேரண்டி கிடையாது இது இன்றைக்கி கிடைக்கும் இது கண்டிப்பாக எனக்கு வந்து எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி உள்ள ஒரு ஜாப் இல்லை ஆனால் அவங்க எவ்வளோ உயிர் துடுப்போடு ஏங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா தடையும் அவங்க புதுசாக யோசிக்க வேண்டியிருக்கோம் ஒவ்வொரு கணமும் அவங்களுக்கு வந்து ஒரு புது ஒரு இதை கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அங்கே ஸ்டெபிளைஸ் ஆக முடியும் என்னைக்கு நான் ஒரு கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த ஒரு துடிப்பை இழந்துடணும் தான் நம்ம பாதுகாப்புன்னு நினச்சிக்கிறோம் இது ஒரு கதையை ஒரு நிகழ்வா பார்த்தேன் ஒரு அரசர் சொல்லுவார் நான் பெரிய அரண்மனை கட்டிட்டேன் பா எந்த இனிமையின தாக்க முடியாது ஒரே ஒரு வாசல் தான் மொத்தமா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பெரிய பெரிய கல் யானை வந்தால் கூட இடிக்க முடியாது அப்போ அந்த கூட இருந்த குரு சொன்னாராம் இன்னும் அந்த ஒரு கதவு தானே இருக்குது அதையும் மூடிட்டு நீ உள்ளே சமாதி ஆகிடுவேன்னு சொன்னாராம் நம்ம நம்மளை சுற்றி பாதுகாப்பு பாதுகாப்புன்னு ஒரு சிறையத்தான் உருவாக்கிட்டு இருக்கோம் இது என்ன அநியாயமாக இருக்குது அப்போ பாதுகாப்பாக நான் வாழக்கூடாதா பாதுகாப்பு இருந்தால் என் மைண்டு காமாக இருக்கு பாதுகாப்பற்ற தன்மையில் மைண்ட் என்ன ஆகுதுன்னு யோசிங்க அது எப்போதுமே விழிப்புணர்வோடு இருக்கும் அந்த விழிப்புணர்வு தான் நமக்கு தேவை அப்போ பாதுகாப்பு இல்லாத தன்மையில் எனக்கு பயம் வருது ஏன் பயம் வருது பயம் என் எதனால வருது நம்ம தான் இதை அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறதுனால பயம் வருது இங்க தான் தியானம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தியானத்துல நம்ம என்ன செய்கிறோம் முதல்ல மூச்சை கவனிக்கிறோம் இப்போ ஒரு பொருளை நீங்க கவனிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் உங்கள் கண்ணு கிட்ட இருந்தா கவனிக்க முடியுமா உங்களோட பக்கத்துல இருந்தா கவனிக்க முடியுமா நம்ம கண்ணாடி போட்டு தள்ளி நின்று கவனிக்கிறோம் அப்ப என்ன ஆகுது கவனிப்புல நீங்க விலகுறீங்க சாட்சி பாவத்தில் அந்த நிகழ்வுல இருந்து அப்படி ஒரு நிகழ்வுல இருந்து விலகி பார்க்கும் போது உங்களுக்கு அந்த நிகழ்வை ரொம்ப நல்லா பார்க்க முடியும் அப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் தள்ளி நின்று பாருங்க அந்த பாதுகாப்பாற்ற தன்மையை நீங்க தள்ளி நின்னு பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க உங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல ஒன்று சொல்றேன் ஒரு சினிமா வச்சுக்கோங்களேன் ஒரு டைரக்டரும் இருக்காரு ஒரு ஆக்டரும் இருக்காரு ரெண்டு பேருமே அவங்களே தான் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் அவங்க தான் நடிக்கிறாங்க தான் டைரக்ட் பண்றாங்க நடிக்கிறவங்கள நிகழ்வை நம்ம பார்க்குறோம் ஆனால் டைரக்டர் அந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கார் ஆனால் ஏற்கிறவர் அவர் தான் அவர் இயக்கிறதுனால மட்டும்தான் அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அந்த நீங்கள் ஏற்கிற பொசிஷனுக்கு போங்க டைரக்டர் எப்படி உட்காந்துருப்பார் பார்த்துருப்பீங்கல்ல நல்லா கம்ஃபர்டபுளாக சேரில் உட்காந்துட்ருப்பார் ஆனால் செய்கிறது எல்லாம் வேலை ஆட வேண்டியது பாட வேண்டியதெல்லாம் நடிகிறதாக இருக்கும் ஆனால் பார்க்க வேண்டியது மட்டும்தான் டைரெக்டர் இருக்கும் நம்ம அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு இயக்குனராக மாறி நம்ம நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோன்றத கிரியேட் பண்ண முடியும் மாஸ்டர்ஸ் அது தியானத்து தியானம் உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு தான் எப்படி உன் கவனிப்ப சாட்சி பாவமாக உன் வாழ்க்கையில் நீ சாட்சியாக இருந்தீன்னா அந்த பாதுகாப்பாற்ற தன்மையை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண முடியும் பாதுகாப்புன்றது ஒரு எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு கொடுக்கும் அதனால பாதுகாப்பற்ற தன்மையை நீங்கள் தயவு செஞ்சு விளக்கணும்னு நினைக்காதீங்க அந்த பாதுகாப்பாற்ற தன்மையில் இருக்கிற எல்லா அழகையும் ரசிங்க எல்லா விலங்கினங்களும் எல்லா செடி கொடிகளும் பிரபஞ்சத்தில் இருக்க மற்ற எல்லா உயிரினங்களும் அந்த நிகழ்காலத்தில் பாதுகாப்பற்ற தான் வாழுது ஒரு நாள் அது மற்ற நாளுக்காக சேமித்து வைக்கிறது இல்லை அதுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அது அந்த பாதுகாப்பற்ற தன்மையில தன் வாழ்வை முழுமையாக ரசித்து வாழுது நமக்கு பாதுகாப்பு தான் நமக்கு ஒரு பலம்னு நினைக்கிறோம் எவ்வளவு நீங்க பாதுகாப்பை சேர்க்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்குள்ள அந்த அமைதியின்மையை உணர முடியும் அதாவது நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறோம் எங்கேயோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நழுவ விடுறோன்ற உணர்வு அந்த பாதுகாப்பு தன்மையில் உங்களுக்கு வரும் இதை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக சின்ன சின்ன நிகழ்வுகளை முதல்ல செக் பண்ணி பாருங்கள் என் கணவர்கிட்ட நான் இப்படிலாம் வச்சுருக்கேன் அவர் என்னை விட்டு விலகி போகமாட்டார் அப்படி இப்படி நம்ம ஒரு எல்லாத்துலேயும் ஒரு எல்லையை போட்டு உள்ளே அமுக்குகிறோம் சுதந்திரமா பாதுகாப்பற்ற தன்மையில அந்த நிகழ்காலத்தை என்ஜாய் பண்றதுக்கான வாழ்க்கைக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம் பிரபஞ்சம் அதைத்தான் நமக்கு வரமாவும் கொடுத்துருக்கு அதை நீங்க முன்னாடி இருக்க கடந்த காலத்தையும் தெரியாத எதிர்காலத்தையும் இழுத்து போட்டுட்டு இந்த நிகழ்கணத்தை இழந்துடாதீங்க மாஸ்டர்ஸ் பாதுகாப்பற்ற தன்மைக்கும் பாதுகாப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கனம் கனம் தினம் தினம் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும்னு தோணுச்சு இந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ண வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி